வணக்கம். கிறிஸ் கிச்சன் அண்ட் என்டர்டைன்மெண்ட். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் முருங்கைக்கீரை போண்டா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. முருங்கைக்கீரை நல்லா உருவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த குச்சியெல்லாம் அப்படியே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா கீரையும் நல்லா உருவி எடுத்துக்கலாங்க. கீரை நல்லா உருவி எடுத்தாச்சுங்க. ஒரு கப் எடுத்திருக்கோம். இப்போ போண்டாவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பவல் எடுத்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு ஒரு 250 கிராம் இருக்குங்க. கடலை மாவு எடுத்துருக்கோங்க, ஆட் பண்ணிக்கலாம். டூ 250 கிராம் இருக்கும் கடலை மாவு எடுத்திருக்கேன், ஆட் பண்ணியாச்சு. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணியிருக்கேங்க, ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய் வந்து பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாங்க. நம்ம வந்து நம்மளோட சுவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சோம்பு எடுத்துருக்கோங்க, அதை நல்லா அப்படி கையிலே கசக்கி போட்டுக்கலாம். அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா முருங்கைக்கீரை, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸில் கூட போண்டாவில் கூட முருங்கைக்கீரை சேர்க்குறதுனால நல்லா இரும்பு சத்துங்க முருங்கைக்கீரை சாப்பிட்றது. நம்ம வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லேயே வந்து கீரையை வந்து ஆட் பண்ணி கொடுக்குறப்ப நல்லா சத்தானது. இந்த மாதிரி எடுத்து போடுற அளவுக்கு நம்ம வந்து கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கணுங்க. இந்த அளவுக்கு போண்டாவுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி இருக்குங்க. தண்ணி போதும் நமக்கு. அதிகமாக தண்ணி ஆயிடக்கூடாது. கரெக்டான ஸ்டேஜில் மாவு வந்து மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இப்போது இந்த அளவுக்கு பாருங்கள், இப்படி எடுத்து போடுற அளவுக்கு இருக்குது. இப்போ போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா காய வச்சுருக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம போண்டா போட்டுக்கலாம். மாவு நல்லா இந்த மாதிரி எடுத்து அப்படியே போட்டுக்கலாங்க.
அப்படியே திருப்பி போட்டுக்கலாங்க. டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் அப்படியே திருப்பி போட்டுக்கலாம், நல்லா வெந்துடும். இப்போ நல்லா போண்டா நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுங்க, வெந்துருச்சு. இப்போ அப்படியே எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா கிறிஸ்பியான போண்டா வந்து நமக்கு முருங்கைக்கீரை போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. அப்படியே எடுத்துக்கலாம். எல்லா மாவு இதை மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, இதை அப்படியே எடுத்துக்கலாம். சூப்பரான முருங்கைக்கீரை போண்டா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. சுவையான முருங்கைக்கீரை போண்டா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி ஈவினிங் டைமில் ஹெல்த்தியான போண்டா செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். பாருங்கள் நைஸ், சூப்பராக இருக்குது, நல்லா உள்ளலாம் நல்லா வெந்திருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல்லைக்கான் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.